நான் என்ன சொன்னேன்னாக்க, தம்பி ராகேஷ் கிட்ட, ஐயா ஒருத்தர் வந்து எங்க அண்ணன் ரவி அண்ணன் எங்க குடும்பத்தில் மூத்தவர், குடும்பத்தில் பல நல்ல விஷயங்களுக்கு அவர் முதல்ல ஆஜராயிடுவார். அவர் ஒரு அசல் முஸ்லீமாக வருகிறார், இன்னொருவர் அழகாக வருகிறார். நான் கொஞ்சம் அசிங்கமாகறேன்னு சொல்லிட்டு தான் கண்ணில் வந்து இந்த பூ விழுந்த கண்ணெல்லாம் வச்சுட்டு பல்லாம் எடுத்து போல. இப்போ மட்டும் அழகாக இருக்கேன்னு கேட்காதீங்க, அது இல்லை, அது வேறு விஷயம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். பாரதத்தில் பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசமும் 1 ஆண்டு அஞ்ஞாதவாசமும் அனுபவித்து விட்டு வந்தார்கள். ராமாயணத்தில் ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் முடித்து விட்டு வந்தார். இங்கே ஐயா திரு ராமராஜன் அவர்கள் 10 ஆண்டுகள் வனவாசம் முடித்து விட்டு வந்திருக்கிறார். வந்தவர்கள் அனைவரும் அரசாண்டார்கள். இப்பொழுது வந்திருக்கும் இவர் மறுபடியும் இந்த திரையுலகத்தில் ஒரு பெரிய ஒரு அரசாட்சியை செலுத்துவார், செலுத்த வேண்டும் அப்படின்னு நாம எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்குவோம். இந்த படத்துல வந்து நான் என்ன சொன்னேன்னாக்க, தம்பி ராகேஷ் கிட்ட, ஐயா ஒருத்தர் வந்து எங்க அண்ணன் ரவி அண்ணன் எங்க குடும்பத்தில் மூத்தவர், குடும்பத்தில் பல நல்ல விஷயங்களுக்கு அவர் முதல்ல ஆஜராயிடுவார். அவர் ஒரு அசல் முஸ்லீமாக வருகிறார், இன்னொருவர் அழகாக வருகிறார். நான் கொஞ்சம் அசிங்கமாகறேன்னு சொல்லிட்டு தான் கண்ணில் வந்து இந்த பூ விழுந்த கண்ணெல்லாம் வச்சுட்டு பல்லாம் எடுத்து போல. இப்போ மட்டும் அழகாக இருக்கேன்னு கேட்காதீங்க, அது இல்லை, அது வேறு விஷயம். அப்படி ஒரு ஒரு கேரக்டருக்கும் வந்து இப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம்னு அதே சிந்தனையாக இருந்து இந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு ஆஃப் டேயில் எடுக்கப்பட்டது தான் அது. அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு ஒரு குழு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு படம் இது. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக வேண்டும். நான் உங்கள் எல்லோரையும் நான் மறுபடியும் வேண்டிக் கொள்வது, இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு இதே ஹவுஸ்ஃபுல் இந்த படத்தினுடைய 100வது நாளைக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் மனமாற வேண்டிக்கிறேன். நீங்கள் இந்த தமிழ் ராக்கர்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தயாரிப்பாளருடைய ஒரு கேரக்டர், ஒரே ஒரு சீன் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஏவிஎம்ல கூப்பிட்டு கேட்டுக்கிட்டாங்க. நான் வந்து ஏவிஎம்ல எத்தனையோ ஆண்டுகள் நான் வந்து இருந்திருக்கேன் அந்த கம்பெனியில். அங்கேயே உணவருந்து இருக்கிறேன், அங்கேயே குளிச்சிருக்கேன், சாப்பிட்ருக்கேன், தூங்கியிருக்கேன், எந்திரிச்சிருக்கேன், டப்பிங் பேசியிருக்கேன். இந்த நேரத்தில் நான் வந்து எஸ்பிஎம் சாரோட அசோசியேட்டாக இருந்த எங்கள் அண்ணா லக்ஷ்மி அண்ணா அவர் எல்லாரையும் நான் நினைக்கிறேன். ராமராஜன் சாருக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், அவருடைய சோலை புஷ்பங்கள் படத்தில் நான் டப்பிங் பேசியிருக்கேன். அதே மாதிரி தங்கமான ராசா படத்தில் நான் வந்து அவருக்கு அவருடைய அண்ணனாக வரக்கூடிய பாலுவுக்கு நான் பேசியிருக்கேன். இப்படி பல படங்கள் நான் வந்து அவரோடு நான் இணைந்து பணியாற்றியிருக்கேன். ஆனால் இப்பொழுது முதன் முதலில் அவரோடு இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த ராகேஷுக்கும் தம்பி மதியழகன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ ஐயா, தம்பி நந்தா பெரியசாமி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, இவரெல்லாம் ஏன் நடிக்க வர்றாரு அப்படின்னு மீம்ஸ் போடுறாங்கன்னு. நீங்க ஏன் சுவாசிக்கிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் அது எவ்வளவு ஒரு அநாகரிகமான ஒரு கேள்வி, அசிங்கமான ஒரு கேள்வியோ. அதை போல் நடிப்பினால், தன்னுடைய இயல்பான நடிப்பினால் பல பேருடைய மனங்களில் குடிகொண்டிருந்த திரு ராமராஜன் அவர்களை ஏன் நடிக்க வருகிறீர்கள் என்று கேட்டால் அதை விட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன, அவர் என்ன உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் போய் வந்து அவர்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தவர் மீண்டும் ஏதோ சில காரணங்களால் நடுவில் நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்ஞாதவாசம் இருந்துவிட்டு மீண்டும் இப்பொழுது வந்திருக்கிறார் அப்படின்றத நீங்க கைதட்டி பாராட்டி வரவேற்கணும் ஒழிய ஏன் வர்றாருன்னு கேட்டீங்கன்னாக்க, இது என்ன கேள்வி, மனசுக்கு வருத்தமா இல்லையா இதெல்லாம் கேட்கும் பொழுது?
ஒரு பண்பான மனிதர். நான் அன்னைக்கும் பாக்குறேன், வெற்றியின் உச்சத்தில் இருக்கும் பொழுது, நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கும் பொழுது எப்படி பேசினாரோ அதே போல்தான் இன்றும் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த படம் நல்லபடியாக, எனக்கு வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன். வள்ளலாரை பத்தி நிறைய பேர் படித்திருப்பீங்க. அவருக்கு வாத்தியார் பாடம் நடத்தும் பொழுது சொல்லியிருக்கிறாரு, ஔவையார் அவர்கள் எழுதின, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போதே இவர் திரும்பி உட்காந்துக்கிட்டாராம். ராமலிங்கம், நான் பாடம் நடத்துறேன், நீ என்ன அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கிறேன், ஐயா நீங்க என்னையா வேண்டாம் வேண்டாம் நடத்துறீங்க, எனக்கு அது பிடிக்கலையான்னு. என்ன பிடிக்கல? இல்லை வேண்டும் வேண்டும்னு நீங்க தான் ஏன் சொல்லணும் படிக்க வர்ற பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அவையாரோட நீ பெரிய ஆளா, அவங்களோட நான் பெரிய ஆள் இல்லைங்க, ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் படிக்க வர்ற பிள்ளைகளுக்கு வேண்டும் வேண்டும்னு சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா, நீ என்ன சொல்லணும் நீ சொல்லு அப்போ பார்ப்போம். உரிமையுடன் நின்னது திருமலரடி நினைக்கின்ற உத்தமரதம், உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு வேண்டும் வேண்டும் வேண்டும்னு அந்த பாட்டை அவர் முடித்தது போல், அனைத்து தெய்வங்களுடைய, அனைத்து ஞானிகளுடைய, அனைத்து மேதைகளுடைய ஆசீர்வாதங்களோடு இந்த படம் நல்ல விதமாக எடுக்கப்பட வேண்டும், நல்ல விதமாக இந்த படம் வளர வேண்டும், நல்ல விதமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தமிழ் ரசிக பெருமக்கள் இந்த படத்திற்கு தர வேண்டும், 100வது நாள் விழாவிற்கும் நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஓகத் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.